சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். தீபாவளிக்கு எல்லாம் தட்டை சுட்டு கொடுங்க பாட்டி, சுட்டு காட்டுங்கன்னு சொல்றாங்க. நான் சும்மா கொஞ்சமா போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அரிசி போட்டேப்பா. ஒரு கிளாஸ் அரிசிய தண்ணியில போட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி கிள்ளி தண்ணியில ஊற போட்டேன். அதை இப்ப தேவையான உப்பு போட்டு கிரைண்டர்ல தான் பாட்டிருக்கேன். மிக்சியில் ஆட்டினா அவ்வளவு வலுவலு வராது. இந்த பாருங்க, டே வலுவலு மையா அரைச்சாச்சு. கிரைண்டர்ல கிரைண்டர்ல போட்டு ஆட்டினேன் ஒரு கிளாஸ் அரிசி. இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு பொட்டுக்கடல மாவு அரை டம்ளர், ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர். கடலை பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலைய பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 சிட்டிக பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, மிளகை இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் கலந்து நான் இப்ப தட்டை சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப கடலை பருப்பை இதுல போடுறோம்ப்பா. கருவேப்பிலையை போட்டாச்சு, எள்ளு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, மிளகு ஏற்கனவே போட்டிருக்கேன், கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் போதும். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பொட்டுக்கடல மாவு இதை மிக்சியில் போட்டு சலிச்சு வச்சிருக்கேப்பா. கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். வெண்ணெய் இருந்தா வெண்ணையும் போட்டுக்கலாம். இப்ப 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த பொட்டுக்கடல மாவு இவ்வளவுதான் தேவைப்படுச்சு. நான் கெட்டி ஆட்டியிருந்தேன். உங்களுக்கு தண்ணியா இதோட கூட தண்ணி ஆட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட கூட இன்னும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு போட்டுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கூடிய மட்டும் கெட்டி ஆட்டிக்கங்க. நல்லா பிசைஞ்சுக்கறணும். இப்ப சின்ன சின்ன உருண்டையா உருட்டி தட்டுல வச்சுக்கலாம்ப்பா. அப்பதான் தட்டி போடும்போது டக்கு டக்குன்னு தட்டி போட முடியும். ஊத்திருக்கேன்ப்பா, உருண்டை உருட்டியாச்சு. கடலை நான் ஊத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம தட்டுவோம். அடைய இப்படி 2 பிளாஸ்டிக் சீட் எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துட்டு ரெண்டுலயுமே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெயை தடவி வச்சுக்கிட்டு ஒரு உருண்டை இப்படி வைங்க. வச்சு இந்த எண்ணெய் தடவின பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வைங்க. வச்சு இந்த உலக்கு இருக்குல்லப்பா, அந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, உலக்கோ பாத்திரமா ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படி அமுக்குங்க. அமுக்கிட்டு லேசா அப்படி சுத்தி விடுங்கப்பா. அப்படி வந்துடும். இந்த எண்ணெய் காயிருப்பா பொங்காம இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புளிய உருட்டி இதுக்குள்ள போடணும்ப்பா. அந்த புளி மேல வந்த உடனே தான் நம்ம அந்த தட்டையை தட்டி வச்சு போடணும். எண்ணெய் நுழைக்குது, புளி மேல வரட்டும், நாம போடுவோம் அடுத்து. இது வந்து புழுங்கல் அரிசி தான்ப்பா போடணும். புழுங்கல் அரிசினா இட்லி அரிசி போடுங்க, சாப்பாட்டு அரிசி போடாதீங்க. இட்லி அரிசி புழுங்கல் அரிசி போடுங்க, பச்சரிசியும் போடாதீங்க. இட்லி அரிசி புழுங்கரிசி வந்துருச்சுப்பா. இப்ப போட்டுறேன், புளி மேலாக வந்துருச்சு. இப்ப நான் போட்டுறேன். இந்த ரெண்டு மிளந்து வந்துருச்சுப்பா, இன்னொரு போடலாம். இப்ப மொத போட்டதும் நுரை அடங்கிருச்சுப்பா. லாஸ்ட்ல போட்டதான் நுரைச்சுக்கிட்டு இருக்கு. மொத போட்டதும் வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல வந்துரும்ப்பா, ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. இந்த இப்ப எடுத்துருவோம்.
சிகிச்சையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுப்பா. இது வந்து இந்த இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் 200 கிராம் பிடிக்கும். நம்ம இதுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை வாங்கிக்கணும். வாங்கி அதை மிக்சியில போட்டு ஜலிச்சு வச்சுக்கணும்ப்பா. இது வந்து புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, நம்ம இட்லிக்கு போடுறோம் இல்லையா அந்த அரிசி, பச்சை அரிசியோ இல்ல சாப்பாட்டு அரிசியோ போட்டுறாதீங்க, நல்லா வராது. இதுதான் மாவரிசி, இட்லி அரிசி தான் நல்லா வரும். அதனால இதுல ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணீர போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய அதுல கிள்ளி போட்டுருங்க. தண்ணீர போட்டு கழுவிட்டு சுத்தமா 2-3 தடவை கழுவிட்டு அதுல 2-3 மிளகாய் காஞ்ச மிளகாய கிள்ளி போட்டுருங்க. ஊறிக்கிட்டு இருக்கும். ஊறிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கடலை பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது தண்ணியில ஊற வச்சு வச்சிருங்க. அதையும் எல்லாம் ஒன்னா ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறின பிறகு, 3 மணி நேரம் ஊறணும்ப்பா. ஊறின பிறகு இந்த அரிசி, இந்த காஞ்ச மிளகாய், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு வல்ல மிக்சியில போட்டுறாதீங்க, கிரைண்டர்ல தான் போடணும். கிரைண்டர்ல போட்டு வல்லு 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 ஆட்டணும், நைஸ் ஆட்டணும். அப்படியே பச மாதிரி ஆட்டணும், கெட்டி ஆட்டுங்க. ஆட்டிட்டு அதுல 1 டீஸ்பூன் மிளகு அதை இடிச்சு, இந்த இதுல தான் நான் இடிச்சேன், இடிச்சு அதுல போட்டுக்கறணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டேன், கருப்பு எள்ளு இருந்தாலும் போடலாம். போட்டேன் கருவேப்பிலை ஒரு 2-3 கீத்தை பொடியா நறுக்கி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான கட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்கி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சப்பா. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன், 2 சிட்டிய பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். இது அளவுக்கு 2 சிட்டியை போட்டேன். நிறையா போட்டால் நிறையா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அதில் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டேன். நல்லா அப்படியே வலு வலு வலுன்னு இருந்துச்சு, மாவு வெண்ண மாதிரி இருந்துச்சு. அதை தான் அந்த பேப்பரில் வச்சு தட்டினே பார்த்தீங்கல்ல, பார்த்து 2-3 போட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ 25 வந்துருக்குப்பா, சூப்பரான தட்டை. இப்போ பார்த்தீங்களா மிளகு சூடா இருக்கு, ஆறுனாதான் இது கொஞ்சம் இதாகும். சூடா இருக்கு, இந்த மாதிரி ஆயிரும். இதை நீங்க பேசுறேன், சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.